பிரைஸ் பிட்டு காட். கர்த்தருடைய பெரிதான் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய் கர்த்தர் நமக்கு தினம் ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சியின் ஊடாக தினந்தோறும் நம்மோடு பேசி வருகிறார். உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்குடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜா தாம் சொன்னபடியே சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹாலெலூயா. மாறனாதா என்று அவரை அழைத்து கொண்டே இருப்போம். நம்முடைய ஜப வேளைகளிலே அதிகமாக இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். மாறனாதா, மாறனாதா, மாறனாதா என்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹாலெலூயா. வருகிறவர் தாமதமாக இருக்க மாட்டார். தாம் சொன்னபடியே சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே மனவாட்டியாக இருக்கிற நாம் நமக்குள்ளே எந்த ஒரு பழுதும் இராதபடி குமாரனுடைய சாயலுக்கொப்பாக நம்மை மாற்றுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யாக்கோபு 4:17 இப்படி சொல்கிறது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நன்மை செய்கிற வழியை தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு பண்ணி கொடுக்கிறார், உண்டு பண்ணி கொடுக்கிறார், உண்டு பண்ணி கொடுக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை ஹவுடாலிருந்து, அதாவது கல்கத்தாவிலிருந்து பட்னாக்கு ரயில் பிரயாணம் மூலமாக செல்ல தேவனாய் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது எல்லாரிடம் பிச்சை கேட்கும்படியாக, அதாவது யாகம் கேட்கும்படியாக, ஒரு குருட்டு தன்னுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு குருட்டு மனிதன், குருட்டாட்டம் உள்ள ஒரு மனிதன் பிச்சை எடுத்துக்கொண்டே இருந்தார். கால்களிலே பலன் இருக்கிறது, கரங்களிலே பலன் இருக்கிறது, கண்கள் 100க்கு 100 பார்வை இல்லை, 100க்கு 100 பார்வை இல்லை. ஒவ்வொரு இடமாக தட்டி தட்டி வந்து ஒவ்வொரு இடத்திலும் பிச்சை கேட்டுக்கொண்டே இருந்தார். எல்லாரும் குருடன் தானே, எதையோ வாங்கி கொள்வான் என்று சொல்லிக்கொண்டு பழைய காரியங்களை போட்டவர்கள் உண்டு. பழைய டால், பழைய சப்பாத்தி, பழைய அல்லு புரட்டா, பழைய இட்லி சாம்பார் எல்லாம் அவனுடைய கரங்களில் கொடுக்கிறார்கள். ஒரு சிலர் சே கர்த்தர் பார்க்கிறார், கடவுள் பார்க்கிறார் என்று சொல்லி நல்ல காரியங்களையும் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமுண்டாவதால் அந்த குருடு உள்ள, அந்த குருட்டாட்டம் உள்ள அந்த மனிதன் பிச்சை எடுத்து விட்டு சென்று விட்டான். சில நிமிடங்கள் கழித்து ரெஸ்ட் ரூமுக்கு செல்வோம் என்று சொல்லி நான் ரெஸ்ட் ரூமுக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் பார்த்த காட்சி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறதாக இருந்தது. என்ன காரியம்? இந்த குருடான மனிதன் என்ன செய்தானா, அவன் அருகிலே ஒரு முடமான மனிதனை வைத்து கொண்டான். இவன் உட்கார்ந்திருக்கிறான், அவன் அருகிலே உட்கார்ந்து கொண்டான். முடவனால் நடக்க முடியாது, பார்வை இருக்கிறது. இந்த குருடனால் நடக்க முடியும், ஆனால் அவனுக்கு பார்வை இல்லை. இவர்கள் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஒன்று சேர்ந்து விட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கண்ணுள்ள மனிதன், எப்பா இந்த புரோட்டா சரியில்லை, தூக்கி வெளியே போட்டுருவான்னு சொல்லி வெளியே போடுறான். நல்ல ஆகாரத்தை ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல கண்ணுள்ளவன் வந்து இந்த குருட்டு மனுஷனுக்கு நல்ல ஆகாரத்தை அப்படி கரங்களை வச்சு கொடுக்குறான். இதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னு சொல்லி கரங்களை கொடுக்குறான். ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த காட்சி எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி தேவனாய் கர்த்தர் எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். ஒருவேளை அந்த குருட்டாட்டம் உள்ள மனிதனுக்கு இவர்கள் ஆகாத காரியத்தை கொடுத்து விட்டார்கள் என்றாலும் இதையும் பார்க்கும்படியாக தேவனாய் கர்த்தர் இன்னொரு உணவை வைத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இவனால் நடக்க முடியாது, இந்த முடவனால் நடக்க முடியாது, போய் பிச்சை கேட்க முடியாது, ஆனால் இவனால் உட்கார்ந்திருக்க முடியும். இவன் உட்கார்ந்திருக்கிறான், இந்த குருடனுக்கு இவன் உதவி செய்கிறான். ரெண்டு பேரும் பகிர்ந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஸ்டார் ஓட்டில் ரெண்டு பேரும் சாப்பிட்றது போல சாப்பிட்ருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சுற்றி துர்நாற்றம், ஆனால் ரெண்டு பேரும் சிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அநேக வேளையில் நாங்கள் என்ன நினைக்கிறோம், எனக்கே ஒன்றுமில்லை, நான் என்னங்க கொடுக்க முடியும், நான் என்னங்க செய்ய முடியும், கடவுள் என்ன இப்படி படைச்சிட்டாரு, எனக்கே ஒன்றுமில்லையே, நான் யாருக்கு இது உதவி செய்ய முடியும் என்று கேள்வி கேட்கிறோம். நியாயத்தீர்ப்பு நாளிலே இந்த முடவனும் குருடனும் நமக்கு முன்பாக வந்து நியாயாதிபதியாக தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றம் சாட்டுவார்கள். ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஒருவன் தான் நன்மை செய்கிறதை அறிந்தும்
நன்மை செய்யாமல் இருப்பான் என்றால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். தேவ சமூகத்தில் மனம் திரும்புதலின் ஆவி ஆவியான கொடுப்பாராக. கண்களை மூடி செபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய தேடுங்கள், நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே சுவாமி. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று சொன்னீரே. இந்த நாளில் என் உணர்த்தின வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் நன்மை செய்ய கிருபை தாங்க சுவாமி. எல்லாவித சுய நீதியின் வல்லமைகளும் சுபாவத்தின் கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமேன்.